மறுபடியும் வணக்கங்க. என்னையை கொஞ்சம் அறிமுகம் செய்து கொள்றேன். என்னோட பெயர் வந்துட்டு ராமச்சந்திரன் ராமன். நான் வந்து ஆரம்ப கல்வி வந்து லங்கை தமிழ் தோட்ட தமிழ் பள்ளியில படித்தேன். லங்கை தோட்ட தமிழ் பள்ளினா அது ஒரு சின்ன ஊர் இருக்கு, அதாவது உளுரணான்னு ஒரு சின்ன நியூ வில்லேஜ் இருக்கு. அங்கிருந்து நான் நடந்து போய் இந்த லங்கை தோட்ட தமிழ் பள்ளிக்கு நாங்கள் போகணும். ஏறக்குறைய ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் அது இருக்கும். நடந்தே போவோம் பள்ளிக்கு, தமிழ் பள்ளிக்கு போயிட்டு வந்த ஒரு காலகட்டம். அதன் பிறகு வந்துட்டு காஜல் ஹைஸ்கூல்ல என்னோட ஃபார்ம் சிக்ஸ் முடிச்சுட்டு யூடிஎம்ஸ் கூட வந்து நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆனேன். அதன் பிறகு வந்து பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்துட்டு ஒரு டிகிரி ஹோல்ட் பண்ணிருக்கேன். அது வந்து என்னோட கல்வி வரலாறு. சிப்பாளி பத்தாம் பள்ளிக்கு வரும்பொழுது முதல் தடவை என்னோட பையனை கொண்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அறிமுக நாள் அப்படின்ட்டு ஒரு மீட்டிங் இருந்துச்சு, அது வந்துடும். அந்த கூட்டத்தில் வந்துட்டு உண்மையிலே நான் பயந்துட்டேன். ஏன்னா என்னோட மனைவி வந்துட்டு அவங்க சைனீஸ் இந்தியர், அதனால அவங்க வந்து தமிழ் பள்ளிக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு அனுப்பக்கூடாதுன்னு சொல்ல, அனுப்புனா எப்படி நான் கோச் பண்றது, நீங்க எங்கேயாவது போயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன் தமிழ் பள்ளிக்கு தான் அனுப்பணும் அப்படின்னு ஒரு விடாபுடியே பண்ண சேர்த்தாச்சு. சேர்த்துட்ட பிறகு சிற்பாளிமா தமிழ் பள்ளி உள்ளுக்கு போந்துட்டோன்னே உண்மையிலே எங்களுக்கு பயம் உண்டாயிடுச்சு. ஏன்னா ஒன்று ஜனத்தொகை அதிகமான மாணவர்கள் அப்புறம் ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சூடான ஒரு இடம், கேள்விகள் பிரச்சனைகள் அதிகமான ஒரு இருந்த ஒரு சூழ்நிலை அந்த காலகட்டம். அப்போ நான் பயந்துட்டேன். என்னோட மனைவி சொன்னாங்க, அப்பவே சொன்ன உங்ககிட்ட ரெஜிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு தான் நம்ம வந்திருக்கிறீங்க, இன்னும் பார்க்கலையே, தமிழ் பள்ளியில் வந்துட்டு ரொம்ப அன்பாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் ஆனிச்சு. அப்புறம் ஒரு பொதுக்கூட்டத்தில் கூப்பிட்டுருந்தாங்க 2 மாதத்துக்கு பிறகு. பொதுக்கூட்டத்தில் என்ன நடக்கும், ஏஜிஎம்ல மாக்காளி பறக்கும், வார்த்தைகள் பறக்கும், எல்லாமே பறக்கும். இது எல்லா பள்ளியிலும் பொதுவாக இருக்குதுங்க, இருந்துச்சு. ஒரு 11 வருஷத்துக்கு முன்பு உள்ள கதையை நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இதெல்லாம் பார்த்துட்டோன்னு இன்னும் ஒரு உருக்கம், என்ன இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது, என்னமோ கதைலாம் சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் பிறகு அந்த ஏஜிஎம் முடிஞ்சிச்சு, தலைவர் சூஸ் பண்ணாங்க, துணைத் தலைவர் இருந்தாரு, ஓடிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் என்ன செய்தனாக்கா பள்ளிக்கு நான் போயிருந்தேன். மாலை பிரிவு நல்ல பையன் வந்துட்டு ஸ்டாண்ட் அவுட் பண்ண ரெண்டு செஷன் இருக்குங்க சிப்பாளி மாலை. நான் பிறகு சொல்றேன் என்ன எத்தனை மாணவர்களோட எண்ணிக்கை அப்படின்னு. அப்ப இந்த ரெண்டு செஷன் எல்லாம் மாலையில நான் போயிருந்தப்ப ஒருத்தர் அங்க நான் பார்த்துட்டு அவரை பார்த்து நல்ல எஜுகேட்டட் பர்சன் தான் இருந்தாரு. கோட் போட்டு நல்லா டை கட்டிட்டு ஹன்சமான மேனு, என்னோட கொஞ்சம் உயரம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, நல்லா பேசிக்கிட்டு இருந்தேன். பேசும்பொழுதெல்லாம் இந்த பள்ளியை பார்க்கும் பொழுது பெரிய பள்ளியா இருக்குது, பெற்றோர் சங்கம் இருக்குது, பாரியம் இருக்குது, பெரிய பெரிய மனசுலாம் உள்ளுக்கு இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க, இதெல்லாம் செஞ்சிருக்கலாமே, இதெல்லாம் செய்திருக்கலாமே அப்படின்னு ஒரு 20-25 நிமிடம் அவரை திட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த மனுஷன் ஒண்ணுமே பேசல, ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நீ பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்புறம் அவங்க டைம் வந்து வச்சு போல அவர் கலப்படுத்து, சரி சார் நம்ம சந்திப்போம் அப்படின்னு. சரி உங்க பேர் சொல்லவே இல்லையா, கை கொடுத்துட்டு ஒரே சூரியன் அப்படின்னாரு. அப்பதான் அவர் துணைத் தலைவரா இருந்தார், எனக்கு தெரியாது அவர் பிஐபிஜி துணைத் தலைவர் அப்படின்னு. அவர் சொல்லணும்ல ஒரே சூரியன் சொல்லிட்டு போயிட்டாரு அவர். அப்புறம் இன்னொரு கூட்டத்தில் சந்திக்கும் பொழுது அவர் அந்த ரெண்டுக்கு உட்கார்ந்து இருக்க பொழுது தான் தெரியுது எனக்கு அவர் துணைத் தலைவர் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த பள்ளியில நான் சேர்ந்த காலகட்டம் 2373 மாணவர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் எண்ணிக்கை வந்துட்டுங்க அதிகரிச்சு கொண்டு தான் இருக்குது. நம்ம பள்ளியில ஏறக்குறைய ஒரு 500 மாணவர்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. நம்மளால 500 மாணவர்கள் எடுக்க முடியாதுன்ட்டு வெறும் 400 மாணவர்கள் மட்டும் தான் எடுப்போம். ஒரு வருடம் வந்துட்டு 411 மாணவர்கள் எடுத்துட்டோம். ஓகே 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 சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்ட்ல எடுத்துட்டோம். எடுத்துட்ட பிறகு கிளாஸ் ரூம் பற்றாக்குறை ஆயிடுச்சு. ஏறக்குறைய ஒரே மாதத்துல டெம்பரரி கிளாஸ் ரூம் 2 கட்டு முடிச்சோம். அந்த அளவுக்கு வேலை செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குன்றது. கடந்த 2 நாள் கருத்தரங்களை பாத்தீங்கன்னாக்க சிலர் முக்கோணம்
அப்புறம் சதுரம் நல்லா பேசிட்டு இருந்தாங்க. அது கிடையாது, இதே கட்டிங்களா வட்டம், அந்த வட்டத்துக்குள்ள ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பம் தான் பள்ளி நிர்வாகம், தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், பெற்றோராசிரியர் சங்கம், பள்ளி வாரியம், முன்னாள் மாணவர் சங்கம், அப்புறம் பள்ளி மேம்பாட்டு குழு அப்படின்னு ஒரு குடும்பமே ஒரு வட்டத்துக்குள்ள இருந்துகிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சோம். 2007 கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்திய மாணவர்கள் ஒன்று சேர்ந்து நம்ம இந்த தமிழ் பள்ளிகளுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நம்ம போவோம். அந்த காலகட்டத்தில் சிபிஜில இருந்திருக்கா, சிபிஜி ஸ்டூடெண்ட்ஸ் நேரா போய் அந்த பிள்ளைங்கள்லாம் எழுப்பி குளிப்பாட்டி சாப்பாடு கொடுத்து எல்லாம் எடுத்து போயிடுவாங்க, ஃபேக்டரி எடுத்துட்டு போயிடுவோம், தேவாலயம் சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு அதன் பிறகு மாலையில நாங்கள் எடுத்துட்டு போயிடுவோம். சில சமயங்கள் வந்துட்டு எங்க என்ன செய்வோம், கொஞ்சம் பேக்கில் எடுத்துட்டு போயிட்டு அங்கேயே படு தூங்கிடுவோம், அந்த கொசு கடையில எல்லாத்தையும் படு தூங்கிட்டு அப்படி செய்து வந்து கொண்டிருந்த காலம். அதனால அந்த உணர்வு அதிகமாக இருந்துச்சு, நம்ம பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டும் அப்படின்ற உணர்வு அதிகமாக இருந்துச்சு. அந்த அடிப்படையில 2007 வந்து நான் சேர்ந்த பிறகு எங்களுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, ஏன்னா ஒரு பெரிய கூட்டத்தை சந்திக்கிறோம், ஏன்னா நாங்கள் மறந்துச்சேன், குறைஞ்ச நம்பர் தான் உடஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எப்படி நம்ம மாற்றி அமைக்க போறோம். சிலர் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க, பெற்றோராசிரியர் சங்கம் வந்துட்டு பிரச்சனையாக இருக்கின்றது, தலைமை ஆசிரியர் கூட வேலை செய்ய முடியல, வாரியத்து கூட வேலை செய்ய முடியல அப்படின்ற பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் இருக்கத்தான் இருக்கணும். ஒரு குடும்பத்துல இப்ப நானே என்னோட மனைவியை எடுத்துக்கொள்ளுவோமே, சலசலப்பு கொஞ்சம் கொஞ்சமா இருக்காது, இல்லைன்னு யார் சொல்றா சொல்லுங்க பாப்போம், இருக்கும். அப்ப என்றைக்கு நீங்க வந்துட்டு இது ஒரு குடும்பம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கே நீங்க வெற்றி பெற்றோம். சில சமயத்துல பேசிக்கிட்டே இருப்போம் என்னோட கமிட்டிஸ்ல, அப்ப நான் கேட்பேன், சரி உடனே பேசிட்டீங்களா அக்கா சொல்றீங்களான்னு கேட்பேன், யார் அக்கா தலைமை ஆசிரியர். அந்த உணவு பாலத்தை நீங்க அப்படி போட்டீங்கன்னா பேசும்பொழுது நல்லா இருக்கும், சுமூகமா இருக்கும். பாருங்க மகத்தான வாய்ப்பு, அதை வந்துட்டு சிறப்பான முறையில செய்ய வேண்டும் அப்படின்றது நமக்கு எண்ணம் இருக்கும். வேற எதுவும் இருக்கக்கூடாது, ஒரு அது ஒரு ஒரு மகத்தான வாய்ப்பு, சிறப்பான வாய்ப்பு, இட்ஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தட் வி ஹேவ் டு மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி மூவ் பண்ண போறோம் அப்படின்னு தான் இருக்கு. அப்போ ஒரு பள்ளியில் நம்ம ஒரு ரூல் பூந்துட்டோம்னா ரூல்ஸ் அவங்களோட, பள்ளி அவங்களோட, பிள்ளைங்க அவங்களோட, ஆசிரியர் அவங்களோட, எல்லாமே அவங்களோட, பிள்ளைங்க அவங்களோட, பள்ளியில் நீங்க பூந்துட்டா பிள்ளைங்க அவங்களோட, அவர் சொல்றது சரிதான், பள்ளியில் நீங்க பூந்துட்டீங்கன்னா பிள்ளைங்க அவங்களோட. என்னோட தலைமை ஆசிரியர் இதுதான் இப்போ சொல்லுவாங்க, என்னோட குழந்தைகள் பார்த்துக்கணும் எனக்கு எப்படி தெரியுங்க, பள்ளியில நீங்க போட்டுட்டீங்கன்னா கூட ஞாபகம் வர, இது ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பிரின்சிபல் அப்படின்னு. குழந்தைகள் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம குழந்தைங்க தான், பள்ளியில இருந்தோம் நம்ம குழந்தைங்க தான், பள்ளி உள்ளுக்கு போயிட்ட பிறகு குழந்தை வந்து அவங்களோட குழந்தைங்க, அது வந்து நீங்க மறுக்க கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம தமிழ் பள்ளியில பாத்துக்கிறாங்க, நீங்க மலர் பள்ளியில நீங்க போய் பார்க்க பிள்ளை வச்சோம் பிள்ளைங்க உள்ளுக்கு சனம் பகந்த பகம் இது யூபி ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு மூளை உட்கார வச்சோம். அப்ப பள்ளியில உள்ளுக்கு நாங்க போகும் பொழுது நாங்க என்ன நினைச்சோம்னாக்க, தலைமை ஆசிரியர் கூட சேர்ந்து வேலை செய்ய வேண்டும்,
ஏன்னா அவங்களுக்கு வந்து நெருக்கடி கொடுக்காம எந்த அளவுக்கு நாங்கள் அவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஏன்னா தெரியுமா, 2383 மாணவர்கள் கொண்ட அந்த தமிழ் பள்ளியில 115 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு தெரியுங்களாங்க, 1700 பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, விளையாட்டுலங்க பிபிடியில இருந்து வருவான், ஜிபிஎஸ் இருந்து வருவாங்க, இமான்க்கு வருவாங்க, இப்படி ஒரு வந்துகிட்டே இருக்கும். ஹெச்எம் வந்துட்டு கொஞ்ச நாள் அவங்க உட்கார்ந்து நீங்க பார்க்க முடியாது, கொஞ்ச நாள் ஹெச்எம் பத்தி நான் பேசிக்கிறேன். அவங்க என்ன செய்வாங்கனாக்கா, காலையில 7 மணிக்கு பூச்சோடு வந்துருவாங்க, 7 மணிக்கு வந்துருவாங்க. அவங்க வீட்டுக்கு போறது 7, 8, 9 அத்து கூட ஆயிரும் சில சமயத்துல. நாங்க வந்து சொல்லிட்டு போ, வீட்டுக்கு போங்க டீச்சர், வீட்டுக்கு போயிட்டு எங்களுக்கு கால் பண்ணுங்க, வீடு சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு. எங்களுக்கும் அவங்களுக்கு வாக்குவாதம் வந்திருக்குதுங்க, சத்தம் போட்டுருக்காங்க. ஆனா இருந்த போதிலும் அவங்க தான் நம்ம வீட்டுக்கு தலைவி. அவங்க வந்துட்டு கூட நம்ம ஒன்று சேர்ந்து வேலை செய்யறதை வந்து அங்க கண்டிப்பாக நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அடுத்தது சரி, பள்ளிக்கு நம்ம உள்ள போயிட்ட பிறகு என்ன செய்யலாம், நமக்கு வந்துட்டு பல திட்டங்கள் போட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. அந்த திட்டத்துக்கு எல்லாமே வந்து யாரு நமக்கு வந்து உதவி செய்ய போறோம், யாரு வந்து நம்ம போற திட்டத்துக்கு உதவி செய்ய போறோம், பெற்றோர் ஆசிரியர் சங்கம் இருக்கின்றது இல்லையா, பெற்றோர் ஆசிரியர் சங்கம் இருக்கின்றது, சேவை உறுப்பினர் எத்தனை பேர் இருப்போம், 8 பேர், 7, 8, 7+1 8, அவ்வளவுதானே. 100 மாணவர்கள் இருந்தா பிரச்சனை இல்லை, 1000 கொஞ்சம் நஷ்டம். 2383 மாணவர் இருக்காங்களா, என்ன செய்ய போறீங்க, ஒண்ணு செய்யலாம், நாங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு எங்க வந்துடலாம், நேரா ஸ்கூல் வந்துடலாம். பள்ளிக்கு போவாங்க காலையில, மாலையில் வெளியாகும், மதியத்தில் வெளியாகுவாங்க, அப்புறம் 1500 பிள்ளைங்க போகும். அந்த கிரௌட் நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில யாரு நமக்கு வந்து உதவி செய்ய போறாங்க நமக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது யாருக்கு வந்து உதவி செய்வாங்க சொல்லுங்க. பெற்றோர்கள் we have to understand, நம்ம தங்க நம்மளோட சொத்துடைய தங்க அங்க இருக்குது. முதல் சொன்னதுல அதன் மீது பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்ட பிறகு அப்படின்ட்டு, அதன் பிறகு வந்துட்டு நம்மளோட சொத்து அங்க இருக்குது, அந்த சொத்தை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில சரி என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. அப்போ வந்து நான் துணைத்தலைவராக இருந்த ஒரு சூழ்நிலை, தலைவர்கிட்ட உட்காந்து நான் பேசினேன், புதிய சுரேஷ் சார் கிட்ட உட்காந்து நான் பேசினேன், சார் எனக்கு ஒரு எண்ணம் இருக்குன்றது, நீங்க எப்படி நீங்க பார்க்க போறீங்கன்னு தெரியல, ரொம்ப டாக் ஆகிட்டீங்க, ஏற்கனவே கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு. சரிங்க, நம்ம உட்காந்து பேசுவோம் சார் அப்படின்னா, சரி நம்ம உட்காருங்க பேசுவோம் அப்படின்னு. பிஏபிஜி மீட்டிங் ரூம் வந்து ஒரு ஒரு ஆக்சுவலி ஒரு டாய்லெட் உள்ளது, டாய்லெட்டை நாங்கள் கன்வெர்ட் பண்ணி ஒரு மீட்டிங் ரூமாக நாங்கள் செய்துட்டோம். அப்போ அவர் வந்து நான் உட்காந்து பேசுறேன், சார் இவ்வளோ வேலைகள் இருக்கு, இவ்வளோ விஷயங்களை செய்யணும், செய்யறமா செய்வோம், ஆனால் கொஞ்சம் பார்த்துங்க, அதிகமான விஷயம் செய்யணாக்கா ஆசை இருக்கும், ஆனால் செய்து முடிக்கின்ற ஒரு சூழ்நிலை நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொன்னாரு. இல்லை சார் எனக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்குது, அதாவது பெற்றோர்களை அழைப்போம் பள்ளிக்கு, அவங்களை அழைச்சிட்டு அவங்க கூட உட்காந்து வளர்க்க ஒன்றா வேலை செய்வோம், நீங்க என்ன சொல்றீங்க சார். ஆமா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கணும், நானு நீங்களும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கணும், அது வேணாம் பார்த்துக்கலாம், நாங்கள் மறந்துச்சு அதெல்லாம் வேணாம், பார்த்து செய்வோம் அப்படின்னு ஒரு அளவு எனக்கு வந்து அவரோட எண்ணம் என்ன அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் தலைமை ஆசிரியர் நான் போய் பார்க்கவே இல்லை, ஏன் அப்படின்னாக்கா அவங்க அந்த சமயத்தில் வந்து புதிதாக வந்திருந்தாங்க, அவங்களுக்கு இந்த சிரமத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு உட்காந்து ஒரு பேப்பர் ஒர்க் செய்யணும். I did the paperwork for at least for 1 week. ஒரு டைம் ஒதுக்கிட்டு நான் அந்த பேப்பர் ஒர்க் செய்யணும். ஏன் அந்த பேப்பர் ஒர்க் அப்படின்னாக்கா ஒரு ஒப்ஜெக்டிவ் நீங்க கொண்டு போறீங்க,
அந்த ஆப்ஜெக்டிவ் வந்துட்டு மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணணும். ஒரு தலைமை ஆசிரியர் போய் உட்காருவீங்க, அவங்ககிட்ட பேசுறீங்க, அவங்களுக்கு தெரியும் பள்ளியில் எப்படி வழிநடத்தணுங்கிறது அப்படின்றது. நம்ம போய் உட்காந்து அவங்ககிட்ட கதை சொல்ல போறோம், அந்த கதையை அவங்க கேட்கணுமா இல்லையா? அப்ப நான் என்ன செய்த பேப்பர் ஒர்க் எல்லாம் செய்துட்டு புதிய சொல்ற சட்டம் மறுபடியும் உட்காந்து என்னோட தலைவர்கிட்ட உட்காந்து பேசிட்டு நான் சொன்ன ஒரு பள்ளி மேம்பாட்டு குழு அப்படின்னு நான் உருவாக்க போறேன் சார், இதான் ஆப்ஜெக்டிவ் சார், இதனால நமக்கு இதான் அச்சீவ் பண்ணுவோம் சார், கொஞ்சம் காலகட்டம் கொடுத்தீங்கன்னா இன்னும் நம்ம சிறப்பாக இருக்கலாம் அப்படின்னு. அப்புறம் அந்த பேப்பர்லாம் கோத்தூர் பண்ணிட்டு ஒரு 5 பேஜஸ் வச்சுக்கோங்களேன், லுக்ஸ் குட். சரி, நீங்க போய் தலைமை ஆசிரியர் பார்த்து பேசி பாருங்க அப்படின்னு தலைமை ஆசிரியர் போ போனேன். என்னாச்சு, இதெல்லாம் வேணாங்க, நீங்க சார்ட்ட பேசிட்டீங்களா அப்படின்னு. நான் பேசிட்டேன், ஆனா உங்களோட அப்ரூவல் வேணுமா, நாங்க ஏதாவது வேலை செய்யறதுக்கு அப்படின்னு.